வெல்கம் காய்ஸ். இன்னைக்கு நம்ம கேம் ட்ரெண்ட்ஸ் சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான ஆஃப்லைன் கேம் பற்றின வீடியோ. ஏலியன்ஸ் டெமிக்ரேஸ் தான் கேம் நேம். சின்ன வயசில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் சூப்பர் மேரியோ கேமு. வாயை பொந்துட்டு விளாண்டுருப்போம் டைம் பொறுத்தே தெரியாமல். ஆனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதுதான் பார்க்க போகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஆனால் 50% அந்த கேம் ஒட்டி தான் இருக்கும். அதனால் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த டைம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அலோவ் கொடுத்துருங்க. கேம் கிளம்பும் டேரெக்டாக இது வரும். கேன்சல் கொடுத்து இல்லை, கேம் சவுண்டே பயங்கரமாக இது. எல்லாம் அப்சைட் கொடுத்துருங்க. அப்புறம் இதான் லாங்குவேஜ் எல்லாம் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கிறது தான். சூஸ் லாங்குவேஜ் இதில் நம்ம வந்து இங்கிலீஷே வச்சுப்போம். இங்கிலீஷ் வச்சு அது மியூசிக்கு ஆடியோ எல்லாம் தெரியும். ரேட் ஆப்பு அதர்ஸ் ஆப்புலாம் அதெல்லாம் வந்துச்சு. இப்போ இதான் கேம் கான்செப்ட்டு. இந்த திருடங்க இருக்கிறாங்க, இவங்க அப்படியே ஏலியன்ஸ் அப்படியே மேலே பிடிச்சிட்டு போயிட்டு இவங்க அப்படியே பிட்டு அடிச்சு அவங்க குளோனாக மாறிட்டாங்க அவங்கள மாதிரி. இப்போ இன்னும் என்ன இந்த ஏலியன்ஸ் என்ன பண்ணணும்னா, உலகத்துக்கு வந்து இவங்க அவங்க உருவத்தில் இந்த உலகத்தை வந்து அழிக்கிற மாரி, கைப்பற்ற மாரி. இதை பார்த்தா நம்ம இவருக்கு எவன்டா இது என் உலகத்துக்கு வந்து இது பண்ணுறது சொல்லிட்டு வெறா வண்டியை சுட்டு கிளம்பிட்டார். இதுதான் ஸ்வைப் அப்பு, ஸ்வைப் டவுனு போகிறது. அரிசி நோத்திட்டு போகிறாரு வீட்டில் எல்லாம். பார்க்க தான் இப்போ சின்ன பசங்க விளாட்ற மாதிரி இருக்கும் கேமு. ஆனால் நம்ம விளாட்னாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு தான் இருக்குது அந்த கேமு. அந்த கார் இப்போ அந்த இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தூக்கிவிட்டால் கார் பறக்கும். இது அந்த பட்டன்லாம் இருக்காது, நம்ம தான் ஸ்க்ரீனில் நவுத்தணும். இது காரம் என்னதுன்னு தெரியல. அப்படி போகுது, இப்போ வந்தாச்சு வீட்டுக்கு. இந்த வீட்டுக்கு போகிறார் ஹீரோ, வந்து காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு. அதான் மேலே ஸ்க்ரீனை தூக்கணும், மேலே போவோம். அதை அந்த பொண்ணை காப்பாற்றியாச்சு, இந்த பொண்ணையும் காப்பாற்றியாச்சு. இந்த திருடறான், அவனையும் போட்டு தள்ளியாச்சு. அடி அடி போடு, செத்துட்டான். இப்போ நம்ம மேலே போனோம், மேலே போய் அந்த வெளிச்சம் மாரி இருக்குதா அந்த டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன்னா அழிஞ்சிடும். அதான் எல்லாம் கம்செட்டு காப்பாற்றிட்டு உச்சிக்கு போய் அந்த க்ரீன் கலர் வெளிச்சம் வரும், அது அப்படியே நம்ம நசு சா டெஸ்ட்ராய் பண்ணிடணும். இப்போ அடுத்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகிறோம். கார் வர்ற வழியில் எவன் வந்தாலும் ஏற்றிட்டு போக வேண்டியதுதான். இந்த சுற்றுனுக்குறான், அவனும் ஏற்றி வச்சு இவங்க குறி பார்த்துக்கிறாரு. தப்பிச்சிட்டான் ஆள், ஒருத்தர் கார்லேயே வச்சு சமாளி போனவர் நசிக்காச்சு. இங்கே என்னென்ன போ, ஒரு ஒரு லைட் கம்பத்துக்கையும் ஒரு ஒரு ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் வந்தாச்சு இந்த வீட்டில் காப்பாற்ற ஒரு பீரோ வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான்றாரு. ஓ ஜம்பன் ஜம்பன் வந்து செவத்தை இசுன்னு போகிறாரு. துப்பாக்கி கொண்டு கையில் வச்சுன்னு அது எப்படிரா பொறுத்து தெரியலையே. ஜம்பன் ஜம்பன் சொல்லணுமோ, எகுறா எகுறா சொல்றா இழுத்து. ஐயோ வேலைக்கு ஆகல, எப்படி காப்பாற்றிட்டு. ஐயோ ஐயோ செம்பன்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகல, காப்பாற்றுண்டா எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும். இங்கே ஹெலிகாப்டர்லாம் வருது. ஐயோ ஐயோ என்னடா இவங்க ஹெலிகாப்டர் லைட் நல்ல விட்றானுங்க, அந்த ஏலியன் தொகை தாங்க முடியல. எப்படி சார் ட்ரை பண்ணோம், விடாமுயற்சி தான் எப்பயுமே. அப்படங்க வழி இங்கே இருக்குதா? ஐயோ இதை தெரியாமல் அங்கே ஜம்ப் பண்ணு கிடையாது நான் மட்டுன்னு. அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு எப்படி ஒரு வழியா? போவோம் நம்ம வரணும். ஏன்னா எனக்கும் ஃபஸ்ட் டைமு, எனக்கு மட்டும் எப்படி தெரியும். கீழே போய் அப்புறமேட்டா இந்த கதை கதவையாக மேலே போய் காப்பாற்றி வச்சு அதிகம் இப்போ இந்த வில்லனை சாவடிக்கணும். குத்து 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 குத்து, ஐயோ பூமை குத்தா குத்தி வச்சு அவனை. இவன் தோக்குறான், லைஃப் வர பாதி தான் இருக்கு. இப்போ அவன்கிட்ட எப்படியே தப்பினோம். சரி அவனுக்கு விட்டுருவோம். அப்படியே இந்த லைட்டை டெஸ்ட்ரை பண்ணிடுறேன். இதுவும் பணத்தால் லைட் டெஸ்ட்ரை பண்ணும் பண்ணியாச்சு. அவ்வளோதான் பூமியில் போச்சு. நம்ம காரை சுட்டு நைஸாக இருந்துச்சு. இப்போ அடுத்த இடத்துக்கு எட்ராக்காரா டிஸ்ட்ரிக்ட் டூக்கு போகிறோம். போல கார் ஓட்டுறதே ஒரு ஜாலி தான்ப்பா. அரிசி நோக்கிட்டு போயிட்டே இருக்கிறேன் தான் நம்ம. ஓ அப்போ வீட்டுக்குள்ளலாம் நான் தான் கார் ஓட்டோன்ற மாதிரி ஓட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிச்சோ, தப்பிச்சாச்சு. இருக்கிற எல்லா காயின்ஸும் எல்லாத்தையும் நொறுக்கிட்டு போக வேண்டியதான். வீடு தான் ரோடு போடுது எனக்கு. கார் எந்த ஊரில் தான் ஜம்ப் பண்ணுது? இதில் ஜம்ப் பண்ணோம், கேம் தானே. ஜம்பிங் ஜம்பிங் ஒரு வகையாக வந்துட்டோம் நினைக்கிறேன். வந்தாச்சு, இறங்கியாச்சு. இங்கே ஒரு வீடு இருக்குதான் போகிறாரு ஹீரோ. எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இது போகுது. லைஃப் பாதிதே அப்படியே இருக்குது. ஜம்பனி வந்தாச்சு, மேலே செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. ஐயோ மாட்டி செத்துருவானோ, ஐயோ ஐயோ லைஃப் போகும் முழுசாக குறைச்சி விட்டானுங்க. அப்படி பாவிங்க டேய், நோடுறா நோடுறா டேய்,
ஐயோ பொட்டலம் ஆகிட்டாங்களே, ஐயோ பொட்டலம் ஆகிட்டாங்க, செத்து போயாச்சு, என்ன பண்ணுறது, நம்ம கிட்ட அவ்வளோ திறமை இல்லை. இனிமேல் தான் இது வந்து கன்னு அப்படியே பாயிண்ட்ஸ் எடுத்து எடுத்து கன்னு சேஞ்ச் பண்ண வேண்டியதுதான். ஒரு ஒரு கன்னாக காசு கொடுத்து வாங்கிட்டு அப்புறம் இவன் ஹேர் ஸ்டைலு ட்ரெஸ்ஸு அதுவும் காசு கொடுத்து இவங்களுக்கு ஏற்று நீங்கள் எப்படி இருக்குங்க அதே மாதிரி இவங்களுக்கு செட்டப் பண்ணி விட்டுருந்தான். இதான் இந்த இந்த கன்னுலாம் இருக்குது. ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கும் டிஸ்ட்ரிக்ட் அன்றதுக்கு அந்த கன்று, டிஸ்ட்ரிக்ட் 20 அதே மாதிரி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு ஒரு கன்று, ஒரு ஒரு வண்டி கார் மாற்றிக்கலாம், அவனுக்கு ஹேர் ஸ்டைலு என்ன கூட மாற்றிக்க வேண்டியது தான். இதுதான் இந்த கேமில் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ காசு வேணுமோ நீங்கள் ஒரிஜினல் காசு கொடுத்து அந்த காசை வாங்கணும். அப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், முடிஞ்சால் ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு எதனா கேம்ஸ் ரிவியூ பண்ணலாம் அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை வீடியோ முடித்துக் கொள்ளலாம். டாடா.